என்ன கல்யாணமா? ஆமா சார், நீங்க தான் நடத்தி வைக்கணும். ஏவோ இல்லையே, ஏவோலாம் வருவாங்க போவாங்க, எப்பயும் இங்க இருக்கிறது நீங்களும் நம்ம ராமநாதன் தானே சார். அது வேற தம்பி, ஏன் சட்டம் ஒண்ணு இருக்க தம்பி, 15 நாளைக்கு முன்னால வந்து 15 வச்சா தான் நான் கல்யாணத்தை நடத்திக்க முடியும். அதான் சட்டம். அந்த சட்டத்தை வச்சு தான் நீங்க சார். சார் என் நேரம் வச்சு தான் சட்டம் சும்மா சொல்றாங்க. யாரப்பாங்க பட்டர கூப்பிடு. என்னமாமா சொல்லுங்க. ஏ தம்பி நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டாரு சாமி, முன்னாலே வந்து பதிவு பண்ண முடியாது சூழ்நிலை. அதான் அந்த ஆண்டவனே எழுதி வச்சுட்டானே, அப்புறம் ஆபீஸ் பையில எழுதுனா என்ன எழுதலன்னா என்ன? வாங்கோ திவ்ய மங்களமா பண்ணி வச்சிடறேன், போங்க போய் கல்யாணத்தை முடிச்சுட்டு கோயில் வாசல நானும் ஒரு கடை வச்சிருக்காங்க, அங்க டிஃபன் சாப்பிட்டு சரியா 10 மணிக்கு வாங்க. என்ன டாக்குமெண்ட்ஸ் கையில் தரேன். திருமாங்கல எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேல இருக்கு சாமி. பேஷ் பேஷ், எல்லாம் தயாரா தான் வந்திருக்கள். இங்க ஒரு பிரச்சனை இல்லை, நேரம் எங்க அப்பா மட்டும் நிற்போம், பயப்படாத. குழந்தை ராமநாத சாமி மிஞ்சின சக்தி இந்த லோகத்துல எதுவுமே இல்ல. அந்த ராமபிரானே லங்கையில யுத்தத்தை முடிச்சிட்டு சீதா பிராட்டியோட இங்க தான் நின்னார். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீர், எல்லாம் அவன் பாத்துப்பான். நன்னாரு நன்னாரு நன்னா இருக்கும் நன்னா இருக்கும். இந்தா குழந்தை, நீ பிரியப்படுறத கேட்டு வாங்கிக்கோ. டாடா அம்பி ஆத்துக்காரிக்கு குங்கும விட்டு விடு. என்னடா அவசரம் அம்பி, இதெல்லாம் ஆத்துல போய், இது அம்பாள் சன்னதி. நீ என்ஜாய் குட்டி, நீ என்ஜாய். நம்ம இங்க சைட் சீங்கோ சாமி கும்பிடுறதுக்கோ வரல, ரெண்டு கிரிமினல்ஸ் கொல்ல வந்திருக்கோம். சாரி சார். சார் உங்க போன். ஹலோ சேது, சொல்லு சொல்லு. அவங்க ரெண்டு பேரும் இங்க தான் இருக்காங்க, நாங்க வந்துகிட்டே இருக்கிறோம். அவங்களை பார்வையிலேயே வச்சிரு. இந்த கோயில க்ளோஸ் சர்க்யூட் டிவி இருக்காயா சார்? குஜராத்ல பாம்பு அடிச்சிரு பாருங்க சார், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு எல்லா கோயிலையும் கேமரா வச்சிட்டாங்க சார். எத்தனை கேமரா இருக்கு? 4 கேமரா இருக்கு சார். இவ்வளவு பெரிய கோயிலுக்கு 4 கேமரா தானா? எங்கயா இருக்கு? எனக்கு அப்பாவை எடுத்து பேச அம்மாக்கு தைரியம் இல்ல, அம்மா மாதிரி வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்க எனக்கு விருப்பம் இல்ல. என் கனவுகளை தேடி நான் தனியா கிளம்பினேன். நான் நினைச்ச மாதிரி அது அவ்வளோ ஈஸியா இல்ல. ஏர்லைன்ஸ்ல ட்ரைனிங் முடிச்சிருந்தா தான் சேர்த்துக்குவேன்னு சொல்லிட்டாங்க, ஆனா பெங்களூர் போய் ட்ரைனிங் சேர்ற அளவுக்கு எங்கிட்ட பணம் இல்ல. திரும்ப வீட்டுக்கு போறதுக்கோ தைரியம் இல்லாம நின்றுட்டு இருந்தப்பதான் நான் கிருஷ்ணாவை பார்த்தேன்.
ना केलवे सौके बा நல்லா இருக்கங்க அண்ணே போல ஏன் வாடி கிடக்கு போயில கூட்டமே இல்ல கண்ணே அடடட நா பாப்பா ஊட்டுக்கு தெரியாம ஓடி வந்துட்டியா நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லல நீ கேளுண்ணே திருட்டு கல்யாணத்துக்கு ராமேஸ்வர தப்பான இடமா இத பாரு போக வரதுக்கு ஒரு வழி தான் இருக்கு நீ வா நம்ம வட்டில இருக்கோம் கூட்டிட்டு போய் டவுன்ல விட்டுற என்ன யோசிக்கிற கோவில் வண்டிமா யாரும் நிறுத்த மாட்டாங்க ஏ கேளு அந்த பையன் வந்தானே வெச்சுக்க நம்ம எடுத்து அனுப்பிடு அண்ணா நீ வாமா எல்லாருக்கும் உதவி பண்ணி பெருசா ஜெயிக்கணும்னு நினைச்சேன் ஆனா அந்த ராமகிருஷ்ணன் என்னை ஏமாத்திட்டான் ஸ்டூடண்ட்ஸ் பேங்க் ஆமா சார் எல்லாம் நல்லா தான் இருக்கு இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் அட்ட வந்திருக்கு வெச்சிட்டு போங்களேன் பார்த்து சொல்றேன் நான் வேணா கொஞ்சம் டீடைல் எக்ஸ்பிளைன் டோ நீட் அவர் அப்படி சொன்னதும் என் ஆர்வம் போயிடுச்சு எங்க தப்பு பண்ணேன்னு யோசிச்சுக்கிட்டே வந்தேன் அப்புறம் ஒரு நாள் பேப்பர்ல பார்த்தப்போதான் ராமகிருஷ்ணன் என்னை ஏமாத்திட்டான்னு தெரிஞ்சது ஆனாலும் நான் அவரை பார்க்க போனேன் ஆரம்பித்து வைப்பார் ஸ்டூடண்ட்ஸ் பேங்க் என்னும் இந்த அற்புதமான திட்டம் இந்த நாட்டின் ஏழை இளைஞர்களின் எதிர்காலத்தை மாற்றி அமைக்கப் போகிறது இத்தகைய மகத்தான திட்டத்தை வகுத்த எனது அருமை நண்பர் மெட்ராஸ் பர்மனன்ட் பேங்க் நிர்வாக இயக்குனர் மிஸ்டர் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த நாடே கடமைப்பட்டிருக்கிறது இன்விடேஷன் ப்ளீஸ் ராமகிருஷ்ணன் தான் வர சொன்னார் இன்விடேஷன் இல்லாம யாரையும் உள்ள விட கூடாதுன்னு சொல்லிருக்காங்க உள்ள சென்ட்ரல் மினிஸ்டர் இருக்காரு இந்த திட்டத்தை கொண்டு வந்ததற்காக தேங்க் யூ அருமை நண்பர் ராமகிருஷ்ணனுக்கு மகசசே நோபல் போன்ற பரிசுகள் எல்லாம் அணிவகுத்து வர இருக்கின்றன கிருஷ்ணா கிருஷ்ணா ஐ இவர்தான் மாப்பிள்ளையா தூக்கிட்டு வா வீட்டுல கொச்சிக்கலாம் நம்ம டெல்லியில இருந்து வந்தது வெறும் கையோட போறதுக்குள்ள செய்து ராத்திரிக்குள்ள அவங்கள போடல
எல்லாமே தப்பாயிடும் சார். மூணு வண்டி ட்ரேஸ் அவுட் பண்ணியாச்சு, ஒரு வண்டி மட்டும் தான் சார் மிஸ்ஸிங். கோயில்ல இருந்து ஆட்டோ கிளம்பும்போது மணி 7:30, இப்ப மணி 8:50. ஒரு மணி நேரத்துக்குள்ள ஒரு ஆட்டோ வந்துருக்கு. சுமார் ஒரு 40-45 கிலோமீட்டர் போகும் சார். அதுவும் மதுரை ரோட்ல போனா தான் சார் அவ்வளவு ஸ்பீடா போக முடியும். ஆர்எஸ் மங்கல ரோட்லயோ இல்ல கிழக்கு ரோட்லயோ போனா அவ்வளவு ஸ்பீடா போக முடியாது சார். ரோட்ல ஒரு குழியை மேடுவா பள்ள சார். இந்த டவுனுக்குள்ள கூட்டத்தோட குடும்பம் மறைஞ்சிருக்கிறது அவனு பாதுகாப்பு. எங்க இருக்கான் அதை நாங்க விசாரிச்சுதான் இருக்கோம் சார். நீ விசாரிச்சா ஜாயா இருப்ப, அது அவங்களுக்கும் தெரியும். நீ எங்கெல்லாம் விசாரிப்ப? ஹோட்டல், சத்திரம், சாவடி, அங்கெல்லாம் அவன் போயிருக்க மாட்டாயா? அதைத்தான் சார் நானும் யோசிச்சிருக்கிறேன். நீ யோசிச்சுக்கிட்டே இரு. அவங்க கிட்ட நிறைய காசு இருக்கு. கூட்டிட்டு போனவங்க அவங்க கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு நம்ம கிட்ட இருந்து அவங்களை காப்பாத்தணும்னு நினைச்சா எங்க போய்? சார் சில வேஷங்கள் வாழ்க்கையில ஒரு வாட்டி சார் போட முடியும். அப்போ இது வேஷன்றீங்க? சார் எங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும் சார். சொல்லுங்க. நம்ம கிட்ட வந்துட்டீங்க, மாத்திக்கிறதுக்கு ஒரு துணி, இருக்கிறதுக்கு ஒரு இடம், போறதுக்கு ஒரு வண்டி, அவ்வளவுதானே? அவ்வளவுதான் சார். ஏற்பாடு பண்ணிடுவோம். அந்த டாக்குமெண்ட்ஸ் எங்க வச்சிருக்கீங்க சார்? அந்த மேரேஜ் டாக்குமெண்ட்ஸ் தானே சார், அது 10 மணிக்கு வந்து கையெழுத்து போட்டவனே கொடுத்து வாங்க சார். அது வாங்க இல்ல. ஆமா சார், அப்பதான் சார் எங்க கல்யாணத்துல இஷ்டம் இல்லாத சொந்தக்காரங்க வந்து தகராறு பண்ணாங்க. நல்லவா நீங்க காப்பாத்தினீங்க. சொந்தக்காரங்கண்ணா மாமனா? போலீஸ்காரங்க என்ன மாமா வடம் அவ்வளவு இலக்காரமா போச்சா? டேய் நானும் மாமா தாண்டா. ஆமா நான் லோக்கல் மாமா, அவன் டெல்லி மாமா. 6 மாசமா உங்களுக்கு நடி சுத்தி ஊர் ஊரா ஒரு பையனும் பொண்ணும் ஏமாத்திட்டு இருக்காங்க, போய் பிடிங்கன்றாங்க. நானும் சரித்திரத்தை நோண்டி எடுத்ததுக்கு அப்புறம் தேங்க்யூ வெரி மச், இதுக்கு மேல நாங்க பாத்துக்கிறோம். இன்னும் சொல்லி கேஸ் டெல்லியில வந்தவ கையில கொடுத்துறேன். நான் ஊக்கையா சொல்றேன். யார் ராணி? யாரு சொல்றோம்? டெல்லியில இருந்து ஐபி வந்து தேடுற அளவுக்கு என்னடா தப்பு பண்ணி? அந்த டாக்குமெண்ட் எங்க? அதுல என்ன இருக்கு? அந்த டாக்குமெண்ட் என்ன பண்ணீங்க சொல்றா? பைகாவில கேட்ட எடுத்த டாக்குமெண்ட் என்னடா பண்ணீங்க பாரு. நீ பக்கத்து ரூம் போயிட்டா இவன் அடிக்காம விசாரிப்பேன். அவரே சொல்ல ஐயா குண்ணாகாது, நீ போகிறல்ல. என்ன விஷயம் கிருஷ்ணா? அது இல்ல மாமா, ராமகிருஷ்ணன் சார் கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா பேச போறேன். ஒரு பிரதான தம்பி, பேங்க் வேலைக்கு போறதுதான் எதிர்காலத்துக்கு நல்லது. பேங்க் வேலைக்கு போல மாமா, பேங்க் ஆரம்பிக்க போறேன். கேட்டீங்கல்ல, பேங்க் ஆரம்பிக்க போறியா? இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு? கஸ்டமர்ஸ் எல்லாம் யாரு? இன்வெஸ்ட்மெண்ட் 1 ரூபாய், கஸ்டமர்ஸ் 3 கோடி. புரியலையே. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 3 கோடி குடும்பங்கள் இருக்குமா? அவங்க எல்லாருக்குமே அவங்க பசங்க நல்லா படிக்க வைக்கணும் ஆசை இருக்கும் இல்லையா? அதுக்காக தினைக்கும் 1 ரூபாய் செலவு பண்ண மாட்டாங்களா? என்ன 1 ரூபாய் வச்சு என்ன பண்ணுவோம் கிருஷ்ணா? ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்துக்கு 1 ரூபாய்னா 3 கோடி குடும்பத்துக்கு 3 கோடி ரூபாய். இந்த காசை நாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு 3 கோடினா 1 வருஷத்துக்கு 1095 கோடி, 10 வருஷத்துல அசலே 10,950 கோடி ஆயிருக்கும். முதல்ல இன்வெஸ்ட் பண்ண 3 கோடி, இப்ப 10 மடங்கா இருக்கும். இந்த பேங்கோட நோக்கமே லாபம் சம்பாதிக்கிறது இல்ல. இந்த பேங்க்கு பேரே ஸ்டூடெண்ட்ஸ் பேங்க். இதுல வர லாபத்துல மாணவர்களுக்கு கல்வி கடனாவோ வட்டி இல்லா கடனாவோ தருவோம். கலெக்ஷன்ஸ் பண்றதுல இருந்து எல்லா லெவலான வேலைகளும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாங்கி தருவோம். இன்னும் 10 வருஷத்துல தமிழ்நாட்டுல எந்த மாணவனுமே படிப்பு செலவுக்காக அரசாங்கத்துக்கிட்டயோ இல்ல வட்டியே குறியா இருக்கிற கமர்ஷியல் பேங்க் கிட்டயோ கையேந்த வேண்டிய அவசியமே இருக்காது. ஏப்பா கடன் வாங்கின பசங்க கட்டா விட்டுட்டா? தன்மான உள்ள எந்த மாணவனுமே அப்படி செய்ய மாட்டான். அப்படியே சில பேரால கட்ட முடியாம போனாலும் அந்த நஷ்டத்தை தாங்கிற சக்தி எங்க பேங்க்கு இருக்கு. ஏன்னா இது மாணவர்களுக்காகவே மாணவர்கள் நடத்தும் மாணவர் வங்கி. கேட்டியாப்பா? கேட்டியா? எப்படி முட்டாள் சும்மா பேசுறா பாரு. எவ்வளவு பெரிய விஷயம் அப்பா. கிருஷ்ணா எப்படி சொன்னான் பாரு. சூப்பர். புள்ளைய உடுவியா? நாளைக்கு அவனும் பெரியால வரலாம் இல்லையா? நீ புறப்படு கிருஷ்ணா. என் திட்டத்தை ராமகிருஷ்ணன் திருடிட்டான் நிரூபிக்க நான் எவ்வளவோ ட்ரை பண்ண, ஆனா எல்லாரும்
பெரிய ஆள் கூட மோத கூடாது தம்பி, போய் வேற வேலையை பாருன்னு சொல்லி நம்பிச்சிட்டாங்க. எங்க அப்பா மாதிரி நாடகத்துல ஹீரோவா நிஜ வாழ்க்கையில குமஸ்தா வாழ எனக்கு இஷ்டம் இல்லை. ராமகிருஷ்ணன் பழி வாங்கணும், என் வழி அவனுக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சேன். அவன் பின்னாடியே சுத்தினேன். கோயம்புத்தூர் கம்பெனியோட கல்யாண விஷயமா போறான்னு தெரிஞ்சு நான் அங்கேயும் போனேன். அங்கதான் நான் முதல் தடவை வேண்டிய சந்திச்சேன். என்ன வேணும்? ஆக்சுவலி பிரதர், இது என் பேக், பேட பேக் எடுத்துக்கோ. ரெண்டுத்தையும் கொண்டு வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கும் கொடுத்துன்னு வச்சுக்கோ, 10 ரூபாய் தரேன். ஓகே, 20 இல்லைன்னா அழகான பொண்ணு ரோல் நடந்து போனா அவன் பின்னாடி போட தப்பில்ல, ஆனா அவளுக்கு பிடிக்கலன்னா பிட்டுனும். அதையும் மீறி அவன் பின்னாடியே போனா போலீஸ்க்கெல்லாம் போன் பண்ணக்கூடாது, நம்மளே தண்டிக்கணும். கண்ணாடி இப்ப நான் கொடுத்தனே, அதுக்கு பேரு 3-in-1. ஒரே இடத்துல ஒரே மாதிரி 3 தடவை பொக்கு பொக்கு பொக்குன்னு குத்துணும்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு பெரிய ஆள் இருந்தாலும் சுருண்டு விழுந்துருவான். No problem. Good evening, sir. I'm Shweta here from TNTV. Please sit. Thank you. உங்க ஸ்டூடெண்ட்ஸ் பேங்க் திட்டத்தை பத்தி அமைச்சர் வைகை வளவன் பேசுறது கேட்டோம். அவர் சொல்ற மாதிரி உங்களுக்கு மகசே விருது கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அமைச்சருக்கு ரொம்ப நாள் ஃப்ரெண்டுமா, அதான் எதோ பேசி விட்டார். நத்திங், as a banker நான் என் கடமையை தான் செஞ்சேன். இதா இந்த எலிமதா உங்களை இவ்வளவு வருத்தம் கொண்டு வந்திருக்கு. எனக்கு உங்களோட ஒரு இன்டர்வியூ வேணுமே. அதுக்கு என்ன என்ன சாப்பிடுறீங்க, இங்கேயே பேசுவோமே. நானும் இங்கே வேணாம், கொஞ்சம் தனியா பேசணும். அப்போ ரூம் வாங்க, 10 மினிட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். இப்பயே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்கீங்க. யூ லுக் வெரி யங். என்ன ஆச்சு? ஓத விடுமா. 8 மெகாபிக்சல் கொரியன் டெக்னாலஜி. ஃபேஸ் கூட பண்ண முடியாது, எல்லாம் படங்களும் அவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதில் அமிச்சேன்னா இந்தியா முழுக்க எல்லா டிவிலையும் ஒளிபரப்பு பார்க்கும். டிவி மட்டும் இல்லை சார், இன்டர்நெட், யூடியூப், இப்படி உலகம் முழுக்க உங்கள் கவர்ச்சி படங்க வெளில வந்துடும். அதெல்லாம் ஒன்றும் பண்ணிடாதப்பா, இதில் எடுத்துக்கோ, இந்த பணத்தை எடுத்துக்கோ. அடுத்த வாரம் என் பொண்ணுக்கு கல்யாணம்ப்பா. அப்படின்னா அன்னைக்கு நடந்ததெல்லாம் அப்படியே ரிவைண்ட் பண்ணி நீயே ஹோட்டல் வாசலுக்கு வந்து என்னை உள்ள அழைச்சிட்டு போய் மேடம் மேலே ஏத்தி இந்த ஸ்டூடெண்ட் திட்டத்தை கொண்டு வந்து இழிச்சவா இவன் தான் சொல்லி மக்கள் கிட்ட கைத்தட்டல் வாங்கி தர முடியுமா? முடியாதுல்ல. அப்ப நான் சொல்றது சரி, நாளைக்கு உன் வேலையை ராஜினாமா பண்றேன். பிரஸ் மீட் எல்லாம் கூட்டக்கூடாது, சொந்த காரணத்தால வேலையை விட்டு ராஜினாமா பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டே. அப்புறம் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் திறக்கிறான், கொக்கூஸ் திறக்கிறான், உன் போட்டோ எங்கேயாவது பார்த்தேன்னு வச்சுக்கோ. இது உலகமே பார்க்கும். இந்தம்மா இது வச்சுக்கோ. தேங்க் யூ சார்க்கு இந்த மாதிரி காஸ்ட்லி ஃபோன்லாம் தேவைப்படாது. கண்ணு சும்மா ஃபோர்ஸ் கொடுத்ததுக்கே இவ்வளவா? உங்க பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, போட்டோஸ்ல எப்ப இன்டர்வியூல வருது? சச்சா அது ராமகிருஷ்ணன் அம்மாதான். நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க. என்ன இது? அப்ப போட்டோஸ் எல்லாம் இன்டர்நெட்ல வருது, யூடியூப்ல வருதுன்னு சொன்னதெல்லாம் வெறும் சீன் தானா? ஓடுங்க சார், எனக்கு பப்ளிசிட்டியாவது கிடைக்கும்ல. பாப்பாவை சைக்கிள் பண்ணி சீக்கிரமா வாங்க சார். வெறும் போஸ் கொடுத்துட்டு இவ்வளவு வாங்கினதுக்கு எனக்கு கூச்சமா இருக்கு. உங்க கடமை வச்சு நான் பாராட்டுறேன், ஆனா எனக்கு நிறைய வேலை இருக்கு. பின்னாடி போக வேண்டியதானே? பிசினஸ்ல வார்த்தை முக்கியம். நம்ம இப்ப பெங்களூர் போறோம், உன்னை அந்த ஏரோஸ்பேஸ் இன்ஸ்டிடியூட்ல நான் சேர்க்கிறேன். நிஜமாவா சொல்ற? அன்னைக்கு எனக்கு 2 சந்தோஷம் சார். ஒன்னு ராமகிருஷ்ணனை ஜெயிச்சது, இன்னொன்னு வாழ்க்கையிலேயே முதல் தடவை ஒரு பொண்ணோட, அதுவும் வேணி மாதிரி ஒரு பொண்ணோட நான் தங்கினது. நிறைய கற்பனைகளோட போகணும் சார். பாத்து வரக்கூடாது, சாப்பாடு கிட்ட நான் என்ன பண்ணிருப்பேன் நீ எஞ்சிக்கோ. வெனி வெனி, நீ நான் பாத்ரூம்ல தூங்க போற? ஏன்?
இல்ல பெட்ரூம் ஃபுல்லா ஒரே தண்ணியா இருக்கேன்னு கேட்டேன். இல்லை நான்தான். ஆ? நான் அங்க சொன்னேன். ஆ. நான் இப்படி கேமா அங்க வச்சிட்டேன். உங்களுக்கு கஷ்டப்பட்டு எடுத்துந்துருமா? ம். எடுக்கும்போது கொஞ்சம் தீரம் ஆயிச்சு. ஃபேன் போட காஞ்சிப் போகுது. நடுவுல என்ன பண்றேன்? வா. அம்மா பசி. அட்லீஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் ஓரமா எடுத்து வச்சிட்டு சாப்பிடலாம்ல? ஓகே இல்ல. பை. நா. ப்ளீஸ். எங்க வீட்ல இதெல்லாம் சுத்தமா இருக்கும். இப்படி எல்லாம் இருந்துச்சுன வெச்சுக்கோ. எங்க அப்பா என்ன கொன்னே போட்டுருவாரு. நீ சாப்பிடல? ஹ? எதே? பிளாஸ்டிக் கவரியா? ஐயோ, நீ சாப்பிட்டு வாங்கிட்டு வந்தேன் நினைச்சேன். சாரி. பெட்டல ஹீரோ. நீ கவலைப்படாத. நான் சாய்ஸ் பண்ணிக்கிறேன். நான் தான படுக்க போறேன். அப்ப நான் எங்க படுக்கிறது? அப்படி. எப்படி? அப்படி. லைட் கிட்ட ஆஃப் பண்ணிடாத. எனக்கு புது இடத்துல லைட் இல்லாம தூக்கம் வராது. என் கூட தனியா தூங்குறதுக்கு பயந்து தானே லைட் ஆஃப் பண்ணவேனானு சொல்றேன். ஏ, நீ கூட தான் கூட தனியா தூங்குற. நீ பயப்படுறியா? இல்ல இல்ல. என்ன பண்ணிடுவ? ஷும் ஷும் ஷும். இந்தா, இத வச்சிட்டு தூங்கு. நல்லா தூக்கம் வரும். என் கற்பனை எல்லாம் காமெடி ஆயிடுச்சு சார். பயங்கர பசி வேற. ஆ, போலோ பை. தரக்கு வந்துச்சா? ஆஹா. ஆ, சார் 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 சார். ஆ, 1 மினிட். ஆ, 1 மினிட். ஆ, என்ன வேணும்? இந்த மாசம் சம்பளத்தை மேல போட்டு தரதா சொல்லிருந்தீங்க சார். சம்பளம் வேணும், மேல தானே வேணும். ஆமா சார். இந்தா பூச்சிக்கோ. ஆ, போலோ ரேஸ் பை. ஆ, செக்கா இன்கம் டாக்ஸ்ல ப்ராப்ளம் வரும். ஃபுல் அமௌண்ட் பிளாக் மணியா செட்டில் கரு, அதான் நமக்கு சேஃப். முடிவு பண்ண வேண்டி நம்ம இப்ப இருக்க நிலைமைக்கு தான் சரி. நான் போறேன். நேர்மையா இருந்து பார்த்துட்டோம், எதுவும் நடக்கல. கலவு தான் கை கொடுக்கணும், கத்து தான் பார்ப்போமே. டேய், நல்ல படமா பார்த்து போறக்கடா. இல்லடா, போன் அடிக்குது. ஏய் மாப்ள, மெட்ராஸ்ல சினிமா கம்பெனி ஆபீஸ் போட்டாச்சு. நான் தான் தயாரிப்பாளரு. அம்ம குட்டிய பேர் தான் டைரக்டர். பேர் என்ன தெரியுமா? இங்கிலீஷ் பேரு ராஜகோபால் பர்மா. நீ மட்டும் தான் பேர மூணு பிளேட்ல பரப்பியா? நான் ஜெட்ல டிக்கெட் போட்டுட்டேன். மிஸ்டர் அசோக் மேத்தா இருக்கா? நான் ரியாஸ் ஆபீஸ்ல இருந்து வரேன். எங்க எம்டி இப்பதான் சார் வெளில போனாரு. கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணும். போன்ல காண்டாக்ட் பண்றீங்களா? ப்ளீஸ் வெயிட் சார், ஒரே நிமிஷம் ட்ரை பண்றேன். சார், நம்பர் பிஸியா இருக்கு. நோ ப்ராப்ளம், நான் வெயிட் பண்ணி பாத்துக்கோ. ஓகே சார். போன் வச்சிருச்சுல. டேய் டைரக்டர், நல்ல சாமானா போய் புறக்கடா. நீ அந்த பக்கட்டு பாடுறா, நான் இந்த பக்கட்டு ஏதாச்சும் அமைதி. என்ன சார் படம் எடுக்கிறேன்னு சொல்றீங்க, இவ்வளவு டிவிடி வாங்குறீங்க? இதெல்லாம் இருந்தா தான் படம் பண்ணுவோம்னு சொல்றேன். டேய், சாம வாங்கி கொடுப்போ. கதை இல்லைன்னு முதலே சொல்லியிருந்தா. ஹலோ மிஸ்டர் அசோக் மேத்தா. இன்னைக்கு உங்க வீட்டுக்கு ரைட் பண்ண வராங்க. என்ன ரைடா? பதுக்கி வச்சிருக்க டாக்குமெண்ட்ஸ், கேஷ், இதெல்லாம் பத்திரமா இங்கே எடுத்துப்பீங்க. நான் யாரு, நம்ம டீலிங் என்னன்றத நான் அப்புறம் பேசுவோம். ஹலோ, தூ கோன பை. இதோ சென்டிமெண்ட். ஆத்தாடி, இந்த காசுக்கு பாதி படமே எடுத்துருக்கலாம் இருக்கே. ஏ டைரக்டர், அண்ணே, இது என்னடா? மூணு. இது காதலுக்கு மரியாதை, இது பொண்டாட்டிக்கு மரியாதை, இது முதல் மரியாதை. இந்த மூணு மரியாதையும் மிக்ஸ் பண்ணி ஒரு படம் பண்ணீங்கன்னா உங்க மரியாதை கெட்டு போமா? தூக்கி. ஹலோ, சர்ப்ரைஸ் ரைடா. சில்ட்ர வரது நம்ம எப்பயும் ரெடி தான். எங்க வரணும்? அன்னபூர்ணா அபார்ட்மெண்ட், கிருஷ்ணசாமி சாலை, இது பிளாட் நம்பர் 7, TN10 BW 1010. ஓ, பென்சா. எப்போ? ஆவுயா. செஜி,
मदद कर सकती हूँ? हाँ, थैंक यू। மிஸ்டர் அசோக் மேத்தா, ஐ எம் சுந்தரபாண்டியன், EOWCBI. அதாவது பொருளாதார குற்றப்பிரிவு. ஆபீசர் சார், பேக்கிறது கால் வச்சு நம்ம கார்ல எக்ஸ்போர்ட்ஸ் வந்திருக்கேன். மிஸ்டர் அசோக் மேத்தா கூட வந்துடுறேன். பார்த்துட்டு வந்த சாமியை கொடுங்க சார், இனி நான் ஓடுறேன். சார் சார், என்ன விட்டுடுங்க சார். சார் என்ன சார் இருக்கு பேக்ல? சார் எங்க வீடு டாக்குமெண்ட்ஸ், ஷாப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு சார். அப்ப கேஷ் ரொம்ப அதிகம் இல்ல சார், கொஞ்சம் தான் சார். எவ்வளவு? ஒரு 1500 ரூபாய் இருக்குமா? இல்ல சார், 50 லட்சம் சார். 50 லட்சமா? சரி, என்ன மாதிரி ஒரு சாதாரண ஆபீசரோட 10 வருஷம் சம்பளம் அது? உங்களுக்கு பாக்கெட் மணி மாதிரி ஆயிடுச்சுல சார். என்ன விட்டுடுங்க சார். சார் 2 நாள்ல கிளியர் பண்றேன் சார். சார் 50000 ரூபாய் கொடுக்குறேன் சார். மாட்டா, உங்களுக்கு ஃபைன் தான் சார். எனக்கு லைஃபே போயிடும், தெரியும்ல சார். 1 லட்சம் கொடுக்குறேன் சார். எனக்கு ஓகே, ஆனா என் கூட வந்த அந்த லேடி ஆபீசருக்கு? சரி சார், அவங்களுக்கும் சேர்த்து 2 லட்சம் கொடுத்துறேன் சார். ஓகே, பணத்தை வச்சுட்டு கார் ஓட்டி கீழே இருங்க. ஐயோ சார், கார் 72 லட்சம் சார். சும்மா 2 நாள் தான் சேர்த்து, 2 நாளைக்கு அப்புறம் நீங்க வந்து உங்க கார் எடுத்துக்கோங்க. பெசன் நகர் ராஜாஜி பவன்ல தான் எங்க ஆபீஸ் இருக்கு. அங்க ஒரு கார் பத்திரமா பார்க் பண்ணிருக்கோம், வந்து எடுத்துக்கோங்க. ஆனா வரும்போது கேப் போட்டு வாங்க, ஏன்னா கார் பார்க் ஃபுல்லா கேமராஸ். பீ கேர்ஃபுல் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்களை மாதிரி பெரிய ஆபீசர் இருக்கிறதால தான் எங்க மாதிரி ஆள்லாம் பொழைக்க முடியுது சார். தப்பு சேட்டு, உன்ன மாதிரி சில பேர் இருக்கிறதால தான் என்ன மாதிரி ஆளுங்க வாழ்றாங்க. ஹைட் என்ன, வெயிட் என்ன, அட்ரஸ் என்ன, இந்த டீடைல்ஸ் எல்லாம் தெரியாம ஒரு போலீஸால எப்படியா கண்டுபிடிக்க முடியும்? எவனோ ஒருத்த வந்து நாங்க சிபி ஆபீசர் சொன்னா அவங்க இல்ல 2 லட்சத்தை தூக்கி கொடுத்துருவீங்க. ஆனா போலீஸ்காரன் நாங்க தலைய சொல்லிட்டு கைய நீட்டா லஞ்சம் வாங்குறோம், மாமூல் கேக்குறான்னு கத்துவீங்க. சரி சரி, சாருகிட்ட காசு வாங்கிட்டு போய் பேப்பர், பென்சில், பேனா, ஜாமெண்ட்ரி பாக்ஸ், அழிக்கிறதுக்கு ரப்பர் என்ன பாக்குறீங்க? இது என் பேரனுக்கோ பேத்திக்கோ இல்ல. உங்க கேஸ விளாவரியா எழுதி திருடம் எங்க இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறது. சில்றத்தனமா எப்படியா கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிச்சிடலாம், சூப்பர். இப்ப எப்படி திருடனை கண்டுபிடிச்சிடலாம் சார்? ஒரு க்ளூ கொடுக்கல. இந்த நம்பர்ல இருந்து தான் சார் சிபிஐன்னு ஃபோன் பண்ணோம். இந்த ஒரு க்ளூ போதும், இந்த புலிகேசி அந்த திருடனை ஒரே அமுக்க அமுக்கிடுவான் சார். டாக்டர் மாப்ள, நான் தான் தாய் குலத்தின் தம்ல எஸ்ஐ பாண்டியன் பேசுறேன். ஆமா ஆமா, நான் தான் கீரோ. எது நடிப்பா? அது நம்ம ரத்தத்துல ஊர்னதாச்சே. எது படிட்டா? சும்மா முறைச்சு பார்த்தா எரிமலை எரியுதுன்னு நம்ம டைரக்டர் சொல்றேன். எது சென்டிமெண்டா? நான் அழுத பார்த்து கதாநாயகியே கண் கலங்கிட்டானா பாத்துக்கவே. ஆமா மாப்ள, சும்மா ஆப்பிள் பழம் மாதிரி சுண்டி விட்டா ரத்தம் தெறிக்கு, அம்பிட்டு சிவப்பு. Thank you sir. அண்ணே, ரிஹர்சல் பார்க்கணும்னே. மாப்ள, எனக்கு பயிற்சிக்கு நேரமாச்சு, நீ சென்னைக்கு வந்தா கட்டாயம் ஆபீஸ்க்கு வா. ஓகே மாப்ள. அண்ணே 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 அண்ணே, டைலாக்லாம் ஞாபகம் இருக்கானே? குட்டியே புது நல்லா இல்ல. அண்ணா, நீங்க பண்றது தான் நல்லா இல்ல. நான் குட்டியே புல்ல ராஜ் கோபால் வர்மா. வர்மாவா தேக்கோ? நாங்கனா யாரு? சிங்கம் பாதி சாபத்துல எழுப்பி கேட்டாலே சும்மா பொழந்து கட்டுவோம்ல. இப்ப செக் பண்ணிக்க, நான் யாரு? நான் யாரு தெரியுமா? தெரியும், தெரிஞ்சுதான் வந்திருக்க. சிட்டில இருந்து தான், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏமாத்தி அள்ளிக்கிட்டு வந்து அவன் வாயாலேயே ஒத்துக்கிட்டான்.
வந்துச்சுன்னா அந்த 50 லட்சம் ரூபாய் கணக்குல வராத காசு அரசாங்கத்துக்கு போய் சேர வேண்டியது. அதுல மக்கள் சார்பில் நான் ஒரு 2 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டேன். இதுல என்ன தப்பு? என்ற பேரு சீதாலட்சுமி உடையாளே இருக்கட்டும். நம்ம ஐயா இசைக்கு பாண்டி சொல்லிதான் இங்க பாரு. எங்க ஐயாவுக்கு இப்ப கொஞ்சம் பல கஷ்டம். அதே பழைய நகை எடுத்து வந்திருக்கேன். அங்கிட்ட எத்தனை நல்லா இருந்து பாருங்க. அதே இம்பது தூரம் வந்தேன். இங்க பாரு EB170 பேரு ஒரிஜினல் பேல்ஜியம் கட்டிங். இது வைரல்ல 600 வருஷத்தே கல்லு. எங்கேயும் கிடைக்காது. எல்லாம் கையண்ணிட்டு கட்டிங் நல்லா தான் இருக்கு. ஆனா சாதாரண கல்லு தான் சார். அந்த 13 கல்லையும் வாங்கிட்டு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துடலாம் சார். கரெக்ட் சார். இவன் மண்டையை பார்த்து சாதாரணமா இட போடாதீங்க. கருங்கல், தென்னங்கல், பனங்கல், செங்கல் சார். ஒரு கல்ல விட்டீங்க சார். பொங்கல் இல்ல வைரக்கல் சார். ஒன்லி 10,000. வேலைங்கச்சு பின்னாடி வராமல போயிடுவ. இவன கஸ்டமர்னு பார்த்தா கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கான். வாரில கல்லு உடைக்கலாம் கூட்டு வந்து அப்படி வச்சு அப்படின்னு சொல்லுவ. உனக்கு இதை நாக்கல் நடிக்காதீங்க. நீ செங்க சோறு வைப்ப. அதை தூக்கி சோறு வாங்க. இருந்தாலும் கட்டிங் சூப்பர் சார். இது கட்டிங்கடா நத்திங். ₹300க்கு வாங்கின கல்ல 10 ஆயிட்டு கெட்ட கொடுத்துட்டு வர வேண்டியதானே. இதுல பெரிய சினிமா ஹீரோ மாதிரி கெட்டப் சேஞ்ச் வேற. மார்க்கெட்ல ஒரு ப்ராடக்ட் அறிமுகப்படுத்திருக்கேன். அதுக்கு நீ டிமாண்ட் உருவாக்க போற. அங்கதான் நீ வர. இப்படி சூடு என்ன பாக்குறீங்க மேடம்? எனி லேட்டஸ்ட் ஃபேஷன்? வெல்கம் மேடம். டைமண்ட் செக்ஷன் இந்த பக்கம் மேடம். பிளாட்டினம் செக்ஷன் இந்த பக்கம். பாருங்க இந்த பேபி சைஸ்க்கு பிரேஸ்லெட் இருக்கா? பேபி என்ன? உங்க பாபி சைஸ்க்கே இருக்கு. என்ன சைஸ்? நான் பேபி சொன்னது என்னோட பேபிய. இது ஹியா ஷியாங்க? ஹி. வாட் இஸ் ஹிஸ் நேம்ங்க? ஷாருக்கான். ஷாருக் ஹவுஸ் ஸ்வீட் 6 பேக்ஸ்ல இருக்குமா? நோ நோ. ஒன்லி டைட்டி. மேடம் எல்லாருக்கும் வாங்கிட்டீங்க. உங்களுக்குன ஒண்ணும் வாங்கவே இல்லையே. கோல்ட் பிளாட்டினம் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ரேர் ஜெம்ஸ் வச்சிருக்கீங்களா? PSP series KG173 GB170 பெல்ஜியம் கட் இந்த மாதிரி சம்திங் டிஃபரண்ட் அண்ட் நைஸ் வச்சிருக்கீங்களா? இது எங்கேயோ கேட்ட குரல். எனிவே இன்னும் 3 டேஸ் இங்க தான் இருக்க போறேன். கேட்டது கிடைச்சா கால் மீ. டேய் இப்ப என்னடா பண்றது? கொஞ்சம் முன்னாடி ஒருத்தவங்கள திட்டிட்டு போனானே அவங்க கிட்ட தான் இருக்கு. டேய் சீக்கிரம் போய் அவன அமுக்குடா. அதுக்கு அவசியமே இல்ல. ஏன் அவன் கல்லல அமுக்கிட்டியா? இல்ல அவன் வச்சிருந்த விசிட்டிங் கார்டு அமுக்கிட்டேன். சூப்பர்ரா. போன போறா. என்னமா உரியறாரு சார்? இந்தாங்க பிஸ்கட். அப்பா என்ன இருந்தாலும் வேறைய மனுஷன் வேறைய மனுஷன் தான் சார். நான் அவரு கேவலமா திட்டியும் அதை மனசுல வச்சுக்காம காதலையும் போட்டுக்காம எனக்கு கால் பண்ணிங்க பாருங்க. நீங்க காடுவுல் சார். தம்பி என்ன ரொம்ப புகழாதீங்க. நான் அப்புறம் அழுதுருவான். எங்க கொள்ளு தாத்தா கிட்ட உங்க கல்ல பத்தி சொன்னேன். ஏய் என்ன கல்லுடா அது? BB17. அத பத்தி விசாரிச்சேன். அது சூப்பர் சரக்குன்னு சொன்னாரு. நீங்க என்ன விலைன்னு சொல்லுங்க. ஒரு கல்லுக்கு 45 கொடுங்க சார். 100 ரூபாய்க்கு 3 கல்லுன்னு கேளுங்க. ஏலே நான் சொன்னது 45,000. கொஞ்சம் ஜாஸ்தியா இல்ல? என்ன சார் பேரன் பாஸ்வானி இவ்வளவு தூரம் கூப்பிட்டீங்க? உங்களுக்கு ஒரு ஆஃபர். என்ற வேலைக்கு 12 கல் தாரா. ஒரு கல் ஃப்ரீ. சைக்கிள் எல்லாம் சாதாரணம் இல்ல. எனக்கேவா? நீங்க தானே கேட்டீங்க. கில்ஃபாரா கில்ஃபாரா இந்தாங்க மகாலட்சுமி. எங்க மேட்ரு என்ன என்னீங்க? இந்த நாய் எடுத்து குடுத்துருக்கு. ஏதோ இடையில உருவி இருக்கா கல்லு? ஆட விடுங்க சாமி. இல்ல இந்த நாள் நோட்டு உருவியா நீங்க ஏமாத்து போறீங்க? இது நான் என்ன நீங்க என்ன நினைப்பீங்க? நோட்டு என்னதான் நினைப்பா? போங்க போங்க. கல்லெல்லாம் கல்லாகுமா? ஐயோ அடிச்சிருதா யோகம். எனக்கு இன்னும் தப்பாதான் தெரியுது. நான் ஒரு பொருளை ஒரு விலைக்கு வாங்கினேன். அதை இன்னொரு விலைக்கு வித்தேன். அவன் வாங்கிட்டான். அதுல லாபம் வச்சு அவன் விற்க போறான். இதுனா வியாபாரம்? என்னடா இவன் கூட சேர்ந்து தப்பு மேல தப்பு பண்ற மென் பாக்குறியா? என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தப்பே இல்ல. அப்படியே நீ நினைக்கிற மாதிரி ஏதாவது நடந்துட்டா எல்லாம் பொறுப்பி நான் எடுத்துக்கிறேன். நீ போயிட்டே இரு. ஐயோ ஜோ 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 ஜோ. ஒருவேளை அவன் வாங்காம போயிருந்தா 65,000 நஷ்டம். எப்படி நஷ்டம் இருக்கும்? உன் அழகான சிரிப்புக்கு எவ்வளவு வேணா தரலாம். எங்க சிரி? ஐயோ ஹலோ மேடம், நான் தான் நகை கடையில இருந்து பல்கோசியா பேசுறேன். சொல்லல நீங்க கேட்டீங்களே அந்த DB170, அத நாங்க கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு
நோண்டி எடுத்துட்டோம். என்ன விலைதான் கொஞ்சம் ஜாஸ்தியா சொல்றான், உங்களுக்கு சாதாரண விஷயம். ஆமா, 1 லட்சம் 1 லாக் சொல்றான். செய்திகள் வாசிப்பது போலி கல்ல கொடுத்து ஏமாத்தி பணம் தடிச்சு போயிட்டாரு சார். ரப்பர் வேணும், இதெல்லாம் இல்லாம எப்படியா கண்டுபிடிக்கிறத? இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க சார். சார், அவன் விருப்பாச்சி ஜமையில இருந்து வரதா சொன்னான் சார். சினிமா படம் எடுக்கிற இசக்கி பாண்டி அனுப்புனா கூட சொன்னான் சார். ஓ, இசக்கி பாண்டியனா? இந்த ஒரு குழு போதும். I will catch him. அண்ணே, இந்த கதப்படி நீங்க நல்லவர், வல்லவர், உத்தமர். அப்பேற்பட்ட அப்பாவியான உங்களை நீங்க தப்பு பண்ணிட்டதா தப்பா புரிஞ்சுக்கிட்ட நம்ம காவல்துறை அடிச்சு இழுத்து அம்மனமாக்கி ஒரு கோமனமாச்சு கொடுப்பா. ஆமா சார், இவருக்கு அசிங்கமா இருக்கும். ஓகே, அப்ப கோவனமாக்கி அடிச்சு இழுத்து கேவலமா நடு ரோட்ல இழுத்துட்டு போறத அப்படியே ஒரு ஸ்டில் எடுத்து 100 அடியில மவுண்ட் ரோட் சிக்னல்ல ஒரு கட் அவுட் வச்சா படம் சூப்பர் ஹிட்ல. ஆமா சார், அப்படியே இனி ஒரு ஓரமா போடுங்க சார். ரொம்ப ஸ்ரீ. ஐயோ, ஆஹா, இந்த ஒரு போஸ்டுக்கே நம்ம படம் 100வது நாள் வெள்ளி விழா கொண்டாட போதுனே. அண்ணே, நேரு ஸ்டேடியத்தை அவார்டு கொடுத்துடலானே. பர்மா, இதுவும் நல்லாத்தே இருக்கு. நான் ரெடி, நீ ரெடியா? ரெடினே, புடினே. வாங்க வாங்க. கதப்படி என்ன அடிக்க போற காவல் அதிகாரி நீங்க? ஆமாண்ணே, நான் தான் அவங்கள வர சொன்னேன். அவங்க போகும்போது காசை என்கிட்ட கொடுத்துருங்க. ஏப்பா, அடிக்கும் போது அடிபடாம அடிங்கப்பா. ஏன்னா அந்த படத்துடைய புரொடியூசர் நான் தான். கவலைப்படாதீங்கண்ணே, கரெக்டா சொல்லி கொடுத்துருங்க. என்னப்பா, நீங்க எல்லாம் ரெடியா? ரம்பா, உனக்கு ஓகேவா? ஓகே சார். அண்ணே, உங்களுக்கு ஓகேவா? ஓகே ஓகே, கவுல் ஓகே. இதத்தானே நான் எதிர்பார்த்தேன். ஆக்சன். நாம எவ்வளவு வேணாலும் தரோம் சொல்றோம். இந்த செந்தில்நாதன் சார் ஏவிஎம் ஸ்டுடியோவை இசக்கி பாண்டிக்கு தான் கொடுப்பேன்னு சொல்றாரு. இசக்கி பாண்டி என்ன ரிலையன்ஸ் விட பெரிய ஆளா? யாருக்கு தெரியும், பாஸ் கிட்ட கேப்போம். பாத்தியா நோக்காமக்க, அம்பானி எவ்வளவு பெரிய ஆளு, அவரு கேட்டே செந்தில்நாதன் சார் இந்த இடத்த கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாரா? கொடுத்தா நான் இசக்கி பாண்டியன் கொடுப்போம்னு ஒத்த கால நிக்கிறாரா? விட்டுற கூடாது நோக்காமக்க, காலகாலத்துல அமைச்சு விடணும். ஓகே, கம். எங்க ஊர்ல தாத்தா சொத்து பேர் எனக்கு தான் சொந்தம். இஸ் நாட் ஸ்டுடியோ ஓனர் சன் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இத சொல்ல ஏன் சார் இப்படி தயங்குறீங்க? உங்க போட்டோ பத்திரிகையில வந்தா இங்க உள்ள பெரிய டைரக்டர் புள்ள உங்களை கீரோ வச்சு படம் பண்ணாங்க, அது உங்க குடும்பத்துக்கு பிடிக்காது. ஊர் உலகத்துக்கே தெரியுமே. அப்படியே நல்ல விஷயம் பேசும்போது சட்டப்பட்டு அட்வான்ஸ் கொடுத்துடலாமே. வாட் அட்வான்ஸ்? ஓ, தட்ஸ் நதிங். அதுவும் இல்லை, ரிலையன்ஸ்ல இருந்து பேசியிருந்தாங்க, 50 கோடி பிளாக்ல தரேன்னு சொன்னாங்க. நான் பாதி கொடுத்தா ஓகேன்னு சொல்லியிருக்கேன். பட் யாரும் தானே நீங்க என்ன தேடி வந்திருக்கீங்க? இன்னைக்கு அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு முடிச்சிடலாம். வீ கேன் ஃபினிஷ் இட் டுடே. உக்காமக்க, டாடா காரன், ஏர்டெல் காரன், பிஎஸ்என்எல் காரங்கனா வராங்க. இவங்கனா வந்தாங்கனா ரேட் அதிகமா ஏத்தி விடுவாங்க. டக்குனு ஒரு அட்வான்ஸ் போட்டு இடத்த பதிவு பண்ணிடுவோம். எவ்ரிதிங் இஸ் கிளியர்? No checking paper? Ah. இது பவர் ஆஃப் அட்டார்னி. ப்ராப்பர்ட்டி எம்பரதர். இதா பாரு. செக் இட் அவுட். சார், அந்த சைடுல இருந்து காசு வாங்கி தரேன். இந்த சைடுல இருந்து கட்டிங் வரும். ரெண்டு சைடுல இருந்து கமிஷன் மட்டுமே கோடி கணக்கில் வரும். செட்டில் ஆயிடலாம். நல்ல டீல், பேசி முடிச்சிருங்க.
No problem in this. We can finish the deal in registered office and immediate advance. உக்காமக்கு சொல்றது சரிதா சார். நான் எவ்வளவு பெரிய விவரமான ஆளு. என்ன இது ஒரு பைய? என் போனை வச்சு என்ன ஏமாத்தி விட்டா? இன்னொரு பைய என் பேரை சொல்லி என்னை வம்புல மாட்டி விட்டா. அதனால நம்ம ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல முடிச்சுக்கறதே சார் நல்லது. Yeah. Okay. Let's look around நம்ம ஸ்டுடியோ சுத்தி பார்க்கலாம். Okay? Okay sir. No problem. ஒரு நிமிஷம் டான்சிங் மகாராஜா ஒரு போட்டோ ரொம்ப நேரம் நடுவு தெரிஞ்சு போயிடும் போஸ்ட் கொடுத்து எஸ்கேப் யா 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 என்னடா சார் எப்ப வந்தாரு எப்படி ஸ்டில் கொடுத்தாரு எப்படி போனாருனே தெரியல ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்ட்டா வந்துட்டாரு சார் லொகேஷன் பார்க்கற புரோகிராம் இருக்கு சார் ஆமா அந்த தூங்கு முடி டைரக்டர் என்ன பண்றேன் மேல இருக்காரு சார் என்ன மேல படுத்து கிடக்குறானா போய் தம்பிய தட்டி எழுப்பி லொகேஷன் பார்க்க போறேன் ரெடியா இருக்க சொல்லு நான் இப்ப வந்துறேன் செந்தில்நாதன் பேர்ல பவர் இருக்கு நீங்க உடனே பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கே முடிச்சிரலாம் பத்தரத்துல ஆட்டோகிராப் ஆட்டோகிராப் ஐ ஒங்கிலி பிங்கர்ஸ் போடு இந்தாங்க எழுத்து போடுங்க ஆல் ரைட் ஜென்டல்மென் thank you sir thank you mr dokumo it was great doing business with thank you thank you பக்கா பணத்தை செட்டில் பண்ணு thank you give me a hug அதுல என்ன காட்டி புடி காட்டி புடி You're a very good looking man. But 100 days photo. Yeah, padam release aava ticket kuduthuren. Kudumbathoda vandu paarga. Theriyadam theriyadam. Idhe edathula oru periya 5 star hotel katti adukku ungala MD aakra varaikkum inda poraatta oyaduma oyadu. Hey, nirthudi. Yaar utta edathula yaar ootta irukka? Cut 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 cut. Yaar yani? Yaar yavunu ullu uttade? Yo. ஏவிஎம் பேரே செந்தில்நாதன்ட்ட இப்பத்தே இந்த இடத்துக்கு 2 கோடி ரூபாய்க்கு எக்ரிமென்ட் போட்டுவாரே இந்த அருக்கு பாரு டாக்குமெண்ட் ஏவிஎம் ஸ்டுடியோன்ற செந்தில்நாதன்ற ஏவிஎம் ஸ்டுடியோ யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாதியா சினிமா இருக்கிற வரைக்கும் ஏவிஎம் இருக்கும் ஏவிஎம் இருக்கிற வரைக்கும் சினிமா இருக்கும் நீ ஏன் இடையில பூந்து என் கவிதா இருக்கிற யோ எங்க போனீங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் வாட்ச்மேன் வாங்க இங்க ஒரு நிமிஷம் அமைச்சர் வைகவலவன் என் வாழ்க்கையில கெஸ்ட் பிளேஸ் கொடுத்த ஒரு வில்லன் அவரை வீடு அந்தால் யார் தெரியுமா தெரியல ஹிந்தி பட வில்லனா இவர் முன்னாடி அவங்களாம் ஜுஜுபி மாதிரி நரேந்திர பிரதாப் சிங் இப்போ ஒரு பவர்ல இல்ல ரெண்டு பேரும் எதிர்த்து கட்சி ஒத்தனை ஒருத்தன் திட்டிகிட்டே இருப்பாங்க ஆனா ஒரே ஊர்ல ஒரே ஹோட்டல் இருக்காங்கன்னா இது சாதாரண விஷயம் இல்லையே வா பாப்போம் பூவிக்கிறேன் ஸ்டான்லி வை வை நல்லா இருக்கு என் காதுல வச்சிடாத ஐயோ அப்பா கிருஷ்ணா எத்தனை பேர் தெரியுமா நான் சூப்பர் கட்சி ஐய ஆம்பளை காலு வாங்க ஜி ஆர் தஸ் தின் பாக்கி ஹே வல்வன் ஜூலை 17 தாரீக் கவர்மெண்ட் கிரானி கா கோஷிஷ் கர் ரஹா ஹை தீன் ஆத்மி பஸ் நரேந்திர சிங் வைகை வல்லவன் கிட்ட லைசன்ஸோ பர்மிட்டோ கேட்க போறாங்க நினைச்சேன் ஆனா அவங்க பேசின விஷயமே வேற நரேந்திர சிங் கிட்ட எடுபடியா இருந்த பல்தேவ் யாதவ் எம்பி ஐ அச்சி மாதிரி ஆளுங்கட்சி கிட்ட சேர்ந்து மஞ்சள் ஆயிட்டாரு பல்தேவ் யாதவ் நரேந்திர சிங் அதுக்கப்புறம் மதிக்கிறதே இல்ல जो तुम्हारा लीडर ने क्या किया था वो
இந்த உள்ளூர் பாலிடிக்ஸ்க்காக கோடி கணக்கில் செலவு பண்ணி மத்திய அரசை காக்க போறான் நரேந்திர சிங். போதுஜி, ஆனா உங்க கோபம் எனக்கு புரியுது. ஸ்டான்லி அதை வாங்கிக்கியா, நாம ரூம்ல போய் நல்லா குளிக்கலாம். என்னைய குளத்துல குளிக்கிற எறும்பு மாதிரி. சொந்த கட்சியை வித்து காசு வாங்கினா சார் அந்த வைகை வளவன். அவங்க கிட்ட கொஞ்சம் காசு அடிக்கலாம் முடிவு பண்ணேன். பாத்ரூம்ல வந்துருச்சு. என்ன அந்த சீட்டை பிடி, சீக்கிரம். நான் என்ன பண்ணும்? நீ பிரிட்ஜ் தனியா வெயிட் பண்ணு, நான் பணத்தோட வரேன். அந்த நாலு பேர் மேலையும் இப்ப எஃப்ஐஆர் போடுங்க. மினிஸ்டர் ரூம் ப்ளீஸ். ஹலோ, கோயம்புத்தூர்லேருந்து சாத்தியா பேசுகிறேன். போலீஸுங்களா? என்ன வேணும்? மாமா இருக்காரா சார்? என்னையா ஊர்லேருந்து யாரோ ஃபோன் சார். இந்த ஊருக்கு போனாலும் விட மாட்டேங்கிறாங்க. யாரு? அமைச்சர் வைகை வளவனுக்கு ஒரு ஏழை தமிழனின் மாலை வணக்கங்கள். யார் ராரி? நான் ஒரு சாதாரண ஆள் சார். உங்களை மாதிரியும் நரேந்திர சிங் மாதிரியும் பேர் சொன்னு தெரியுதுக்கு விஐபியா என்ன? சுருக்கமாக சொல்கிறேன், நானும் ஒரு வியாபாரி தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்ன உங்க ஆச்சி கவுக்க எதிர்கட்சிக்காரர்கிட்ட காசு வாங்கிருந்தீங்கல்ல? அதெல்லாம் படம் முடிச்சு வச்சிருக்கேன். சவுண்டோட வெளிய கொடுப்ப. திருட்டு ராஸ்கல் தாத்தாடா, நீ ஓகேமா? ஓட்டு போட்ட ஜனங்க சீட்டு கொடுத்த கட்சி, இவங்க ரெண்டு பேரும் நீயே மாத்தலாம். அண்ணே ஒரு பங்க கொடு. வேணாண்ணா விடு, இதை வாங்கறதுக்கு ஆளா இல்ல. ஏய், என்ன பகைச்சுக்கிட்டு இந்தியாவில எங்கேயும் உன்னால வாழ முடியாது. அப்ப ஒரு கோடி ரூபாய் கொடு, நான் வெளியூர்ல எங்கேயோ போய் செட்டில் ஆயிக்கிறேன். கஷ்டமா இருக்குல்ல? அப்ப ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடு. என்ன சார் காமெடி பண்றீங்க? என்ன தெரியுமா? தெரிஞ்சா பேச மாட்டீங்க. நான் ஆள் அனுப்புறேன். சேடு Yes, come in. என்ன? என்ன 5 நிமிஷம் என்ன யோசிக்கிற? பணம் எங்க? நாடகம் ஆடுறீங்க? அவங்கிட்ட போய் சொல்லு, என்னைக்கு இருந்தாலும் அவசாவ என் கையில தான். என்ன என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. ஓட்டெடுப்புக்கு முன்னாடி அவனையும் அவன் எடுத்த படத்தையும் என் முன்னாடி கொண்டு வரணும், இல்ல என் மூஞ்சிலே முடிக்காத. போஸ் கொடுக்காம போய்கிட்டாரு. இந்த சிடி என்டிடிவி சிஎன்என் ஐபிஎன் இல்லனா சன் நியூஸ் காமிச்சலாமா? நம்ம நேர்ல போய் கொடுப்போம். நம்ம போலீஸ் ஏறுது எம்எம்எஸ் அம்சல நம்ம மாட்டிப்போம். சரி, இல்லடி மெமரி கார்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அம்சிட்டா அது மொட்டை கார்டு ஆச்சு அந்த மாதிரி ரெஸ்காரங்க அதை ஏத்துக்கலனா? சரி, வேண்டாம். சோழ வந்த சாமி மாதிரி ஒரு பரபரப்பான அரசியல்வாதி கொடுத்துட்டா அது இவர் வச்சுக்கிட்டு இவர் ரெண்டு பேரையும் பிளாக்மெயில் பண்ணி கொடுக்கூடிய சம்பாதிக்கிறதுக்கா? தப்பு கிருஷ்ணா,
இதாவது பண்ணனும் வெனி நம்ம ஊர்ல பெரிய பெரிய லீடர்ஸ் இருக்காங்க நாலாவது ராணுவ நம்ம ராணுவ இது பத்தாதுக்கு 534 எம்பி 3204 எம்எல்ஏ இருக்காங்க இது பத்தாதுக்கு பெரிய பெரிய ஹீரோஸ் கூட இருக்காங்க இவங்கள நம்ம நாட்டை காப்பாத்தோம் நம்ம நம்மள காப்பாத்திக்கலாம் எது சேர்ந்தாலும் தமிழ்நாட்டை போய் சேரலாம் அதான் சேஃப் கிருஷ்ணா வெனி நம்ம இதெல்லாம் விட்டுறலாம் ஊருக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் முதல்ல நம்மள காப்பாத்திக்கலாம் அப்புறம் நாட்டை பத்தி கவலைப்படலாம் பெரிய ஆளியா நீ 10 கான்ஸ்டபிள் 4 ஆபீசர் இத்தனை பேரை ஏமாத்திட்டு காரியத்தை சாதிச்சிட்டேன் வெரி குட் ஹேட்ஸ் ஆஃப் சார் ராமநாதன் நீ யாராவது சொல்லி இதை செய்யறியா இல்ல நீயா செய்யறியா எனக்கு தெரியாது அதை பத்தி எனக்கு அக்கறையும் கிடையாது நான் சொல்றதை கேள அதான் உனக்கு நல்லது லாபகரமானது இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இந்த கேஸை முடிக்கணும் அவங்க சாகணும் நீ எங்க இருக்கேன்னு சொல்ல நானே வரேன் ஐயா அது மரியாதையா இருக்காதீங்க நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க நான் எங்க வரேன் அவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க இங்க தான் இருக்காங்க நீங்க சொன்னீங்கன்னா நம்புகுபா ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டு உங்க கையில ஹேண்ட் ஓவர் பண்ணி எஃப்ஐஆர் போடுற கேஸ் இல்லையா அவங்க ரெண்டு பேரும் பாம்பன் பாலத்து கூட்டி வந்துரு நாங்க தான் வந்துட்டு இருக்கறேன் டிக்கெட் ஆபரேஷன் போய்டு அது முடியாதுங்க ராமநாதன் யூ ஆர் நாட் ஆன் டியூட்டி நீங்க செய்யறது சட்டவிரோதமானது உங்களுக்கு தெரியாதது இல்ல நீங்க செய்யறது சட்டத்துக்கு விரோதமானது தான் இவங்க ரெண்டு பேரும் தேடப்படுற குற்றவாளிங்க இவங்களே பொதுமக்களே பிடிச்சு கொடுக்கலாம் நான் ஒரு போலீஸ்காரன் ஐயா போலீஸ்கார லீவ்ல இருந்தாலும் போலீஸ்கார போலீஸ்கார தாயா நானும் லீவ்ல தான் வந்திருக்கேன் ஆனா அரசாங்கம் சொல்றதா செய்யறேன் அமைச்சர் தானே அரசாங்கம் உனக்கு என்ன வேணும் சொல்லு ஐயா அவங்க கையில ஒண்ணுமே இல்லையா ஒரு டாக்குமெண்ட் வீடியோ ஒண்ணுமே இல்லையா வெறும் 420யா அது உனக்கு இப்பதான் தெரியும் எனக்கு எப்பவோ தெரியும் கையில போட்டு வச்சிருந்தா அவன் எப்போ யூஸ் பண்ணிருப்பான் இது அமைச்சர் தெரிஞ்சா காத்து வருமா அவங்க செத்தாதான் பணம் இது என் சொந்த விஷயமும் கூட அவங்களை எங்க வச்சிருக்க சொல்லு நான் முடிஞ்ச வரைக்கும் போய் சொல்ல மாட்டேன் உங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டெரரிஸ்ட் ஒரு போலீஸ் ஆஃபீஸரை கடத்து கொண்டு போய் உள்ள வச்சிருக்காங்க இந்த என்கவுண்டர்ல அந்த ரெண்டு டெரரிஸ்டும் செத்து போயிடுறாங்க நம்ம அந்த போலீஸ் ஆஃபீஸரை காப்பாத்துறோம் லெட்ஸ் கோ இன்கேஸ் அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு அடிபட்டா அவரையும் கொண்டு விடுங்க அப்ப நான் வெளியே நிக்கிறேன் சார் அங்கிறதுக்காக தூக்கி 3 மாசம் உள்ள போறாங்க. இத முதல்ல சொன்னா சுட்டாதீங்க என்ன சுட்டாதீங்க ஐயா சுட்டாதீங்க இன்ஸ்பெக்டர் ராமநாதன் இன்ஸ்பெக்டர் ராமநாதன் என்ன அனுப்பி வச்சாரு இன்ஸ்பெக்டர் ராமநாதன் அனுப்பி வச்சாரு அவங்க எங்க அங்கதான் இருக்காங்க பழைய வீட்டுல இருக்காங்க ஐயா சட்டி தரும் ஐயா சார் அது ஊருக்குள்ள இருக்கு நம்ம ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம் அங்க திருப்பி போனோம்னா ஹாஃப் அன் அவர் மேல ஆகும் சார் வேண்டாம் நம்ம போறதுக்குள்ள அவங்க கிளம்பிடுவாங்க திருட கையில சாவி கொடுத்து பாருன்னு சொல்வாங்க வண்டி அடியா நான் என்ன சார் பண்ணணும் நான் சொல்றது புரியல வண்டி அடிறா வாங்க மேடம் நம்ம பேக் சீட்ல உட்கார்ந்து போலாம் வாங்க ப்ளீஸ் உட்காருங்க மேடம் நம்பகுமார் இதுக்கு மேல இவங்க இந்த ஆபரேஷன்ல வச்சிருக்க முடியாது நாம இதோட பெரியறோம் நாளை காலையில நீங்க நம்பகுமார வந்து பார்த்தா போதும் நவ டிஸ்பர்ஸ் சார் யோ ஸ்டான்லி தேவசகாயம் என்னாச்சு முடிச்சிட்டியா நாளைக்கு ஓட் எடுப்பியா முடிச்சிடுவல்ல நீங்க ராத்திரிக்குள்ள முடிச்சிடுவே சார் முடிச்சாகணும் நீ கேக்குற காசை நான் கொடுக்கறல்ல இந்த வீடியோ மட்டும் வெளிய வந்துச்சுனா என் கட்சி கூசாம என்ன பலி போட்றியா எல்லாரும் மகா வேஷம் போட்டு என்ன கை கழுவிடுவாங்க
டோன்ட் வரி சார், அப்படிலாம் நடக்காது. இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருக்க. அந்த பையன் நாளை காலையில சூரியோதயத்தை பார்க்க கூடாது. இந்த ஒரு சகாயம் பண்ணியா எல்லாத்தையும் அழிச்சிட்டு என்னை கூப்பிட்டு சொல்லு, அப்பதான் நான் நிம்மதியா தூங்குவேன். சார் போலீஸ் வேண்டாம்னா பொட்டுக்குமார் ஒருத்திருக்கான் சார், நாலு தடவை குண்டாஸ்ல உள்ள போயிட்டு வந்திருக்கான் சார். நான் கூட என்எஸ்சியில போட்டோம், ஆனா புருவால சார். இப்ப என்னையா செய்யறோம் சார்? இப்ப பழைய தொழில விட்டான் சார், இங்கதான் பக்கத்துல கடை வச்சுக்கிறான் சார். இந்த மாதிரி வேலையெல்லாம் கனகச்சிதவா முடிப்பான் சார். நாம ஏதாவது கொடுத்தோம்னா வாங்கிக்குவான் சார். காலையில இருந்து நம்மக்குமார் இப்பதான் உன் பேருக்கு எடுத்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். நேரப்போ வீட்டுல ஏதாவது விசேஷமா? விசேஷம் தாயா, நீ தான் முன்னாடி நடத்தி கொடுக்கணும். ஐயா டெல்லி இருந்து வந்துக்கிறாங்க. வணக்கம் சார். ஐயா சொல்றதெல்லாம் பழைய கதை, தொழிலுக்கு போய் 8 வருஷம் ஆச்சுங்க. பொட்டு இது மேட்ரே வேற. ஒரு கெண்ட மீன், ஒரு கெளுத்தி மீன், ரெண்டு பேரும் பட்டு வச்ச சேலையோடு இருப்பாங்க, கூடவே ஒரு தீக்குச்சி. மூணு பேரையும் ராத்திரியோடு ராத்திரியா தீத்து கட்டிருக்கோம். ஐயா போலீஸ் காரணம் ஐயா? பயப்படாத பொட்டு, இன்னைக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எல்லண்டோ கிரைம்ல ஐயா வச்சதுதான் சட்டம், எல்லாம் அவர் பாத்துக்குவாரு. காலையில 10:30 வரைக்கும் பாட்டி செட்டி தெருவில் தான் இருந்திருக்காங்க சார். அவங்க எங்கிட்டு போனாங்கன்னு தெரியுமா? தெரிஞ்சிருந்தா நாங்க தூக்கிருக்க மாட்டோமா? இல்ல எந்த ஊர் பக்கம் போறாங்கன்னு தெரிஞ்சா போற வழியில அமைக்கிடலாம்ல, நமக்கு தெரியாத வழியா? நாளைக்கு நாமினேஷன் முடிச்சுட்டா அமைச்சர் வைகவேலனுக்கு இந்த விஷயத்துல பயம் போயிடும். பயம் போயிடுச்சுன்னா பணம் போயிடும். அதனால இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அவங்களை முடிக்கணும் சார். தேவிபட்டினம், ஆர்எஸ் மங்களம் ரெண்டு ஊர்லயும் மேஜிஸ்ட்ரேட் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல ஒரு மேஜிஸ்ட்ரேட் இருக்காரு. சப்போஸ் இவங்க அங்க போயிருந்தாங்கன்னா இந்நேரம் மேட்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம சார், இந்த மேஜிஸ்ட்ரேட் மட்டும் இல்ல, கலெக்டர், ஆர்டிஓ, டிஆர்ஓ எல்லார் வீட்டுக்கும் போற வழியில் ஆளப்பட சொல்லுங்க. அவங்க எங்க வேணா சரண் அடையலாம். எஸ் சார். யோ போட்டு சார், இங்க வாயா. இதோ வந்துரு சார். தேவிப்பட்டினம், ஆர்எஸ் மங்கலம் மேஜிஸ்ட்ரேட் ஜட்ஜ் வீட்டுக்கு போற வழியில எந்த ஊர் போறதா இருந்தாலும் புதுதுறை மார்க்கெட் வழியா தான் போயாகணும். அங்கே நின்று கோழி அமைக்கிற மாதிரி அமைக்கிறோம். நான் பசங்களை கூப்பிடுறேன், கூப்பிடலாம்ல? கிருஷ்ணா வண்டியை கொஞ்சம் ஓரமா நிறுத்து, உங்களுக்கு ட்ரெஸ்ஸும் சாப்பிட ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன். தப்பிக்கணும் நினைச்சே செத்துருவேன். அவ்வளவுதானா கிருஷ்ணா? கவலைப்படாத, நான் உயிரோடு இருக்க வரைக்கும் உனக்கு ஒரு ஆபத்து வரவிட மாட்டேன். இவன் கூட இருந்தா தான் அவன் என்ன பண்ண தெரிஞ்சுக்க முடியும். இவன் நம்மளுக்கு உதவி பண்ணலன்னா இவன் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ம தப்பிச்சிருவோம். ஏன்யா பகலையே பட்டையை போட்டு வரீங்க? ஏய் நாங்கெல்லாம் பிஸ்கட் பேக்கெட் போடுங்க. பட்டையை போட தான் தக தக பழங்க கொடுங்க. வந்திருக்காங்க. வாட்டர் பாட்டில் இருக்கா? தேங்க்ஸ்பா. இதெல்லாம் எப்படிதான் ராவா குடிக்கிறாங்களோ. சரியா போச்சா? சரியா போச்சா? என்ன பாக்குறவன்லாம் போலீஸ்காரன் மாதிரியே இருக்கிறான். அந்த படம் இருந்திருந்தா கொடுத்து தப்பிச்சிருக்கலாம்ல? நம்ம கிட்ட படம் இருந்து அதை அவர்கிட்ட கொடுத்தாலும் அவர் நம்மளை காப்பாத்துவான்னு சொல்ல முடியாது. ஸ்டான்லி விட அதிகமா காசு கொடுத்தா நம்ம ரெண்டு பேரும் காட்டி கொடுக்க மாட்டோம். என்ன நினைச்சோம்? நீ கவலைப்படாத, இவனுக்கு யாரும் நம்மளை கொண்டு போய் கோர்ட்ல எடுத்து போடுறது கிடையாது. Oh!
சூட் அவுட் ஆச்சு நினைக்கிறேன். போட்டு அந்த போர்வே ஜங்ஷன்ல வெயிட் பண்ணு. சரிங்க சார். பெரிய ஆபீசர் டெல்லியில இருந்து வந்திருக்காங்க. எஸ் சார். ஆக்சுவலா என்னாச்சு? ஐயா, கல்யாண கோலத்துல ஒரு பொண்ணும் பையனும் ஜோடியா கார்ல வந்திருக்காங்க. அவங்களை இங்க வச்சு ஒரு கோஷ்டி அட்டாக் பண்ணிருக்காங்க. அந்த கோஷ்டியில அடிபட்டவங்கள அவங்களே தூக்கிட்டு போயிட்டாங்க. பாட்டி வெளியூர் பாட்டி மாதிரி தெரியுது சார். மாரிமுத்து, அந்த பையனும் பொண்ணும் ஒரு டெரரிஸ்ட். அவங்க ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஷூட் அவுட் பண்ணது நம்ம ஆளுங்க தான். நீங்க இதை வெளில சொல்ல வேணாம். அதெல்லாம் மறந்துடுங்க சார். எஸ்பி கூட அலர்ட் பண்ண வேண்டாமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்போதைக்கு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுங்க. காலையில் நம்புக்குமார் வந்து பாருங்க. எஸ் சார். அவன் சரண்டர் பண்ண போறான்னு நாம நினைக்கிறோம். அவனுக்கு வேற ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா நானும் சேர்த்து உன் கடல் பக்கம் போறோம். சரிங்க சார். பொட்டு தேவிப்பட்டினம் ஆர்எஸ் மங்கள ரூட்டை பாத்துப்பான். ஆமாங்க. நீ உள்ளூரை சலிச்சு எடுத்துரு. ஓகே சார். கண்ணில் பட்டா சுற்றிய என்னடா, எல்லா வேலையும் முடிஞ்சுதா? இந்த வேலை நடந்துட்டு இன்னைக்குள்ள சோழிய முடிக்கணும்டா. முடிச்சிடலானே. என்னையா போட்டு ஹோட்டலே மூடிட்டு ஓடுறியா? என்ன சார், இந்த சம்பவம் நடந்து ஊருக்குள்ள ஒரே பிரச்சனையா இருக்கு. அவங்கள பொண்ணு புதைக்க வரைக்கும் நமக்கு டைம் இல்லை. தண்ணில தூக்கி வீசினாலும் ரெண்டு மூணு நாள் உப்பி மறந்துடும். கண்டதனமா வெட்டி போட்டா கூட ஐயோ தலையோ ஒதுங்கி நாளைக்கு பிரச்சனையாயிடும். அதனால தான் அந்த ட்ரம்மு அவங்கள உள்ள போட்டு கலவை ஊத்தி செட்டான உடனே கடல்ல தூக்கி வீச வேண்டியதுதான். குட். அந்த ராமநாதன் பார்த்து ஹேண்டில் பண்ணியா? வெப்பன்ஸ் ஏதாவது வச்சிருக்கியா? நைஸ், பியூட்டிஃபுல். யோ பொட்டு, எங்க ரெண்டு இருந்தாயா? கரெக்டா சுட்டுருவோம்ல? 10 ரூபாய் சுண்டி விட்டு பாருங்க சார், பொட்டு எப்படி சுடுவான்னு தெரியும். பார்க்க தானே போறேன். அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க சார். நல்ல திருடையா நீ. ஸ்டான்லிக்கு உன் உயிரை எடுக்கிற அதிகாரமும் இல்லை, உன்னை காப்பாத்துற அதிகாரம் எனக்கும் இல்லை. சரி, இது எல்லாத்தையும் விட்டு தொலைலானா? நாளைக்கு உன் போட்டோ பேப்பர்ல வந்தா? நீ செஞ்ச தப்பு, செய்யாத தப்பு எல்லாத்துக்கும் பதில் சொல்லித்தான் ஆகணும். நீ வாழ்க்கை முழுக்க ஓடிக்கிட்டு தான் இருக்கணும் கிருஷ்ணா. எல்லாத்தையும் விட்டுட்டு திருந்தி வாழணும்னு ஆசைப்படுதானே சார்? நாங்கள் கல்யாணமே பண்ணிக்கிட்டோம். தப்பு பண்ணும்போது மாட்டல, திருந்தி வாழணும்னு நினைக்கும் போது மாட்டிக்கிட்டோம். செஞ்ச தப்புக்காக இல்லை, செய்யாத தப்புக்காக சாக போறோம். நாங்கள் ரெண்டு பேர் சொன்னதை நம்பி எங்களை காப்பாத்ததுக்கு தேங்க்ஸ். நீங்க சொன்னது நான் நம்பல. ஸ்டான்லி சொன்னா பசங்க கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு. இப்போ நான் உங்களை காப்பாத்த வரல, என்ன காப்பாத்திக்க வந்தேன். இன்னைக்கு தெரியல சார். அப்போ இதுக்கு உங்ககிட்ட ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சோன்ன அமைச்சர் உங்களை விட்டுற சொல்லுவான். அதான் உங்களை அடிச்சு காலி பண்ணிட்டு பணத்தை வாங்க பாக்குறோம் ஸ்டான்லி. அப்ப என்னதான் சார் பண்றது? தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான். நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண வந்தோம், எங்க ரெண்டு பேரையும் யாரும் தோர்த்துறாங்க அப்படின்னு சொல்லி மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சரண்டர் ஆயிடுங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஐபிஆலையும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப கேஸ் ஆயிடுச்சுனா முதல்ல சரண்டர் ஆகு, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். நீங்க செய்யாத தப்புக்கு இல்லைனாலும் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு ஆகணும். மாமத் வா. கடற்கரையிலேருந்து கலெக்டர் ஆபீஸ் வரைக்கும் காவல் பலமா இருக்கு. வாப்பா, இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. அவங்க முந்திக்கிட்டாங்க, நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. எல்லா இடத்துலையும் காவல் ரொம்ப பலமாக இருக்கு. நீ ஒரு வேலை பண்ணு, இவனோட போ. இது ரிட்டையர்ட் அட்வொகேட் ஜெனரல் நஞ்சுண்டேஸ்வரனோட வீடு. அப்போ நீங்கள்? நான் நம்ம வந்த வண்டியிலேயே அவங்கள டைவெர்ட் பண்ணுறேன். அவங்க என்னை விரட்டுறதுக்குள்ள நீங்கள் அங்கே போய் சேர்ந்துடலாம். முகமது, நீ அவங்கள கொண்டு போய் அங்கே விட்டுரு. அவங்கள விட்டுட்டு படுக்க துறைக்கு வந்து. சரி சார்.
முகமத் இப்பதான் போயிருக்காங்க சார். ரெண்டு வண்டி, ஒன்னு ஆமினிவால், இன்னொன்னு அம்பாசிடர். நம்ம எதிரில பாத்து எல்லாரையும் அலர்ட் பண்ணு. கம் ஆன். ஓகே சார். வாங்க ராமநாதன், உங்களை பிக்கப் பண்ணதா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க உட்காருங்க. ஏன் சேது சார், அந்த காலத்துல நிறைய எம்ஜிஆர் படம் பாப்பாரு போல இருக்கு. அதான் உங்களை காப்பாற்றிய தீர்வுன்னு ஒத்தக்கால நிக்கிறாரு. இல்ல இருக்கு சார், அதான் உயிரை படைய வச்சு நீதிக்கு தலை வணங்குறாரு. பொட்டுக்கு போன போட்டு ரெண்டு ட்ரம் போதுன்னு சொல்லு சார். இங்க தானே இருக்கிறாரு. ரிலாக்ஸ் ராமநாதன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் போட்டு ஃபோன் பண்ணுவான். அவங்க இறுதி யாத்திரையில் போய் நம்ம கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நிஜமா சொல்கிறேன் ராமநாதன், சிரிக்கிறீங்க. உங்க பாய் பையன் மாட்டிக்கிட்டான். அவன் ஓமச்சுக்குளம் போகல, எங்கே போயிருக்கான்னு எனக்கு தெரியும். ஏய் என்ன, முகமது வண்டியிலலாம் அவங்க இல்லை. அப்போ பைபாஸ் வழியாக தான் போயாகணும். நான் இங்கேயே நிற்கிறேன். நீங்கள் பைபாஸ் ரவுண்ட் ஆகணும்னு கடற்கரை வரைக்கும் ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரிண்ணா, சீக்கிரம். டவுன் பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்கு? என்னால முடியும் நான் பண்ணேன். இனிமே அவங்க தலை தளர்ந்து தானே விதை பத்தி யோசிக்க முடியும். Thank you.
நீ நம்மள எப்படி அடி விட்டாங்க எட்ரா வண்டி எட்ரா போன் பண்றா பண்றா வண்டி ரூட்ல வந்து சொல்றா சொல்றேன் சொல்றா ஹலோ ஹலோ ஏய் போயிட்ட அம்பாஸ்ட் அவங்க ரெண்டு பேரும் அதுல தான் வராங்க முடிச்சிடுறா எட்ரா வண்டி வேணாம் தம்பி அவனுக்கு வண்டியை பார்த்தா கண்டிப்பா சுடுவானுங்க அவனை விட்டு அப்படியே சுடு அவன் வந்துட்டு இருக்காங்க சீக்கிரம் ஐடி பண்ணியா எட்ரா வண்டியா எட்ரா வண்டியா அண்ணன் சொன்ன வண்டிதாடா குடிச்சிருக்கான் ரெண்டு படி இல்ல போட்டு காதி ஊத்து நான் செத்துட்டேன் சொல்லு தால இட பண வைக்க வேற எதாச்சும் சொன்ன அவளை கொன்றுவான் நான் செத்தது நீதான் சாட்சி நீதான் என்னையா போட்டு வயசாயிருச்சு போல இருக்கு ரெண்டு சின்ன பசங்களை போட சொன்னா இவ்வளவு அடி வாங்கிட்டு வந்து நிக்கிற அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் என்னையா வரல பிஞ்சு வைக்க கிடக்குது எங்கேயா உங்க ஆளுங்க டிராக்டர் கொண்டு வர போயிருக்காங்க இதெல்லாம் கொண்டு போய் கடல்ல போடணும்ல சரி இந்த டிஸ்போஸ் பண்ணிட்டு நாளைக்கு காலையில் நமக்கு மேல போய் பாரு அவர் கொடுக்கறத வாங்கிட்டு உன் ஹோட்டல்ல பெருசாக்கிடு இந்த தொழில் எல்லாம் உனக்கு ஒத்து வராதியா எஸ் சார் கிளம்பலாமா ராமநாதன் உங்களுக்கு உங்க வழி எனக்கு என் வழி ராமநாதபுரம் சப்ஜெயில் நல்ல காத்தோட்டமா இருக்கும் போலாமா செத்தவங்களை அரெஸ்ட் பண்ண போறீங்களா நான் உண்டியில் போடுறது பண்ண மாட்டேன் சார் என் பழைய வாழ்க்கையும் தான் இன்னைக்கு என் வாழ்க்கையில் வந்துட்டு போன எல்லாரோட நோக்கமும் நிறைவேறியாச்சு ஸ்டாலிக்கு அவன் பணம் உங்க கையில் எங்க ஸ்டேட்மெண்ட் ஆனா நாங்கள் நினைச்சது மட்டும் நடக்கக்கூடாது சொல்லுங்க சார் வெறும் கையில புது வாழ்க்கை ஆரம்பிக்க போறேன் சார் வழிபடி நானோ இதற்கு நாயகமே இந்த கோயிலுக்கு வந்தவங்க யாரும் சும்மா போக செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே நல்லா இருக்கு